தமிழகத்திற்கும் காசிக்குமான பாரம்பரிய தொடர்பை வெளிப்படுத்தும் வகையில் காசி தமிழ்ச் சங்கமத்தில் பங்கேற்க ராமேஸ்வரம், திருச்சிராப்பள்ளி, சென்னையிலிருந்து பிரதிநிதிகள் குழு காசிக்கு புறப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெறவுள்ள காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி இன்று தொடங்கி நடைபெறவுள்ளது. தமிழகத்தின் ராமேஸ்வரத்தில் இருந்து 35 பேரும், திருச்சியிலிருந்து 103 பேரும், சென்னை எழும்பூரிலிருந்து 78 பேரும் இந்த ரயிலில் பயணிக்கின்றனர். நேற்றிரவு ராமேஸ்வரத்தில் இருந்து காசிக்கு புறப்பட்ட ரயிலில் 35 பேர் தங்களது பயணத்தை தொடங்கினர். அப்போது முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். ராமேஸ்வரத்தில் இருந்து திருச்சி வந்த ரயிலுக்கு திருச்சி ரயில் நிலையத்தில் இன்று காலை சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருச்சியில் இருந்து காசி செல்லும் பிரதிநிதிகள் ரயிலில் தமது பயணத்தை தொடங்கினர். கும்பகோணம் வந்தடைந்த ரயிலுக்கு நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை கும்பகோணத்தில் சிறப்பு ரயிலில் ஏறி சென்னை வரை பயணம் மேற்கொண்டுள்ளார். அப்போது ரயிலில் பயணிக்கும் மாணவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடினார்.